பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. எங்க போயிட்டீங்க? ரெண்டு நாள் பார்க்கவே முடியல. இங்கதான் ஒண்ணும் வேலையே இல்லையே, சும்மா கேரளா போயிட்டு வந்தோம். என்ன சொல்றான் மனோஜ்? என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் உல்லாசம் கேக்குதா? காசு பணம் சொத்துன்னு ஆசையை காட்டினா மனோஜ் ஈஸியா மடக்கிடலான்னு சொன்னீங்க. அதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் என்னோட அட்டை மாதிரி ஒட்டிட்டு டார்ச்சர் பண்றான். என்ன பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க? லவ்வா லவ்? பெரிய பெரிய மலை முழுங்கிட்டெல்லாம் ஈஸியாக வேலையை முடிச்சிருக்க. உனக்கு இவெல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரப்படுற. டேய், தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக டீல் பண்ணு. சரிப்பட்டு வரலன்னா பிளானை மாற்றுவோம். தாமஸ், பின்னாடி என் ஹேண்ட்பேக் இருக்கு, கொஞ்சம் இடம். அதுக்குள்ள ஒரு பென் இருக்கும் பாரு. இதுவா? மூடியை கொஞ்சம் திறந்து கொடு. தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேருமே ஏதோ பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன சொல்ற? என்ன சொல்ல? உன் தொடையில சொருகினத உன் தொண்டையில சொருக எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. சொல்றா ரவி, என்ன வசந்தரா பிளான் பண்ணாரு? சென்னைக்கு போயிருந்த வருணை பாக்க வருண்டாயிருச்சா? மொத்த நகையும் ரவியனை வித்துட்டாரு. ரவியன் எடுதான் மொத்த படமும் இருக்கு. சாரி, ரொம்ப சாரி. மாமா இந்த அளவுக்கு போயிருக்காருன்னா தப்பெல்லாம் என் மேலதான். உங்க கையில பணம் அதிகமா இருந்தா குடி கூத்துன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா சேவ் பண்ணி வச்சேன். நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா தப்பாயிடுச்சு. மனோஜோட விஷயம் முடியட்டும், உங்களுக்கு நியாயமா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறேன். நாமெல்லாம் ஒன்னா இருந்தாதான் மத்தவங்களை ஏமாத்த முடியும். இப்படி நமக்குள்ளே ஏமாத்திட்டு இருந்தா எதுவும் விளங்காது, புரியுதா? இங்க நடந்த எதுவும் மாமாக்கு தெரிய வேண்டாம். மனோஜ்க்கு ஒரு பிளான் போட்டுட்டு நான் சீக்கிரம் சொல்றேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாம். கன்னியாகுமரி டு நாகர்கோயில் ரூட்ல இந்த மூணு மரம் தான் நம்மளோட ஸ்பாட். நீங்க வெயிட் பண்ண, பக்கத்துல வரும்போது உனக்கு மிஸ் கால் கொடுப்பேன். நீ ரோட்டுக்கு நடுவில் ஆள் உயரத்துக்கு ஒரு பொம்மையை செட் பண்ண. அந்த பொம்மையை அடிச்சு தூக்கிட்டு ஆளை அடிச்சுட்டு தான் நான் பதறுவேன். அப்போ நீ அடிப்பட்டு ரோட்லேயே செத்த ஆள் மாதிரி கிடக்கணும். நிச்சயமாக அவன் பயந்துருவான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பான். அப்புறமா நீ ஸ்பாட்டை கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடு. பிளான் பக்காவா இருக்கு. என்னாச்சு சொல்லு. அஸ்வினி எங்க இருக்க? அஸ்வினி நீ எங்க இருக்க? அஸ்வினி என்னாச்சு? செத்துட்டேன் மனு. அஸ்வினி வா வா, போயிடலாம். இங்க இருக்க வேணா வா. யார் அஸ்வினி? இன்ஸ்பெக்டர் அறிவழகன், உள்ள வரலாமா? சார், நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒத்துக்கிறேன். சீக்கிரமா கால் பண்ண. சதிகாரி அடங்கா பீடாரி சிதறாமல் பொன்னாடும் சிறுமர்மம் நீ. அழகான சதிகாரி அடங்கா பீடாரி பாபிடோல்
ரவி அண்ணாவை காலந்தே காணோம், ஃபோனும் ரீச் ஆகல. உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? சொல்லுங்க, உங்களுக்கு கால் பண்ணாரா? பின்னாடி என் பேக் இருக்கு, கொஞ்சம் எடு. புலிதானே படியாத மானானே, வெளிவேஷம் எல்லாமே வெளிச்சம் மாச்சே. தந்திரா 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 தந்திரா. அவன் இனிமே திரும்பி வரமாட்டான். வருண்க்கு எல்லாம் தெரியும். அவன் என்னை பிடிக்க தான் இங்கே வந்திருக்கானா? என்னை பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட ஏன் வரல? எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது, இனிமேல் எதுவும் கிடைக்காது. பட் முக்கியமான விஷயம், அவன் விக்ரமை நெருங்கவே கூடாது. விக்ரம், உனக்கு தெரியுதுல்ல I'm not fine. பிரியா, don't worry. முடியல விக்ரம், my mind is not at peace. நாளைக்கு எல்லாம் சரியா நடக்கணும். அந்த ஆர்கன் டீலர் எல்லாத்தையும் கரெக்டா ஏற்பாடு பண்ணணும். தம்பியோட ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு என்னால நார்மலா இருக்க முடியல. என்னால தனியா இருக்க முடியும்னு தோணல. நீ கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு.